வெல்கம் டு பூஜா க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நலக்கல்ல உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் நிலக்கடையை தோல் உரித்து க்ளீன் பண்ணிக்கலாம் நலக்கல்ல ஒரு கப் எடுத்தோம்னா வெள்ளம் அரைக்கப் எடுத்துக்கோங்க நலக்கல்ல ஒரு கப்னால் அரை அரைக்கப் இதை மிக்சியில் மாற்றிட்டு வைப்பரில் அரைச்சிக்கோங்க இப்போ இதை பார்த்திங்கனா ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் நர நரன் மண்ணு மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க வெள்ளத்தையும் வைப்பர்லேயே அரைச்சிக்கோங்க இதோடய பதம் எப்படி இருக்கணுன்னா தேங்காய் பூ எப்படி உதிருமோ அதே மாதிரி இருக்கணும் வெள்ளத்தோட ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்ச நிலக்கல்லையும் இதுலேயே போட்டு திரும்ப வைப்பர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறக்கு மணல் மாதிரியே அப்படியே உதிரி உதிரியாக உதிரும் அரைக்கும் போது கீழே மிக்ஸியில் பிடிக்கும் அதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க மறக்காமல் வைப்பரில் மட்டும் அரைங்க நார்மலாக அதை அரைக்கக்கூடாது இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சியில் இந்த மாதிரி தான் கீழே பிடிக்கும் மறக்காமல் இதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு வைப்பர்லேயே அரைச்சிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நெய் ஆட் பண்ணோம்னா நெய் ஸ்பெல் ரொம்ப வந்துடும் எதுக்காக நெய் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் பிடிக்கும் போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகாக வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க அப்போ தான் ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகாக வரும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒன் பை ஒன்னாக பிடிச்சிக்கலாம் நிலக்கல்ல உருண்டை ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் ஒரு கப் போட்டதுக்கு இந்த சைஸில் பிடிச்சம்னா டென் டு லெவன் கவுன்ஸ் வரும் இதுவே சின்ன சைஸில் பிடிச்சோம்னா ஃபிஃப்டீன் கவுன்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் நலக்கல்ல இன்க்ரீஸ் பண்ணி வெள்ளத்தை அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் ரேஷோவில் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ